தேவனுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரிகாரமும் பலன்களும் என்ற இந்த தலைப்பின் கீழ் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு உயர்ந்த பதவியை தக்க வைப்பதற்கு அல்லது அடைவதற்கு. மனிதன் அதிகமாக படித்த உடனே அவன் உயர் பதவியை நோக்கி குறிவைக்கிறான். ஏனென்றால் அந்த உயர் பதவியை அடையும் பொழுது பொதுவாகவே பண நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அதன் மீது ஆசைப்பட்ட அந்த மனிதன் அந்த பணியின் உயர்வை அவன் விரும்புகின்றான். அதே நேரத்தில் அந்த உயர்ந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஒன்பதாவது இடம் ஹவுஸ் ஆஃப் டிசையர் என்று கூறுகிறார்கள், பாக்கியஸ்தானம் என்று கூறுகிறார். இந்த பாக்கியஸ்தானம் இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு பலமாக இருந்து அவன் வாழ்கின்ற முக்கிய காலகட்டங்களிலே இது நடப்பில் வரும் பொழுது எந்தவித பரிகார முயற்சியும் இன்றி அவன் அழகாக அவன் இலக்கை நோக்கி எட்டி விடுகிறான். அதனுடைய பலனை தொட்டு விடுகிறான். இப்படி இல்லாதவர்களுக்கு தான் பரிகார முயற்சி. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருந்து எண்ணி வர 9, 10, 11 பாதிக்கப்பட்டார், அதனுடைய தசை நடப்பிலே இருந்தார், அல்லது தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து உங்களுக்கு நடப்பில் வரவில்லை என்றாலும் கூட நீங்கள் இந்த முயற்சியை செய்யலாம். அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்னவென்றால் இந்த அதிகாரத்தையும் உயர் பதவியையும் கொடுக்கின்ற வல்லமை கடலை சார்ந்து இருக்கின்ற திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டுமே. இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் இவரே குருவாகவும் இவரே செவ்வாயாகவும் இரண்டு கிரகங்களினுடைய தன்மையை பெற்றிருக்கின்றார். அதனால் ஒரு வியாழன் அன்று சென்று சுமார் 6 மணி நேரம் திருச்செந்தூரில் தங்கி ஸ்ரீ சரவண பவ என்ற அந்த மந்திரத்தை சொல்லி வரும்பொழுது உங்கள் உயர் பதவியிலே அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இருந்த அந்த உயர்ந்த பதவி நீங்கள் தக்க வைப்பதற்கு வருடத்திற்கு ஒரு முறை அந்த அற்புதமான தசை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் திருச்செந்தூர் சென்று 6 மணி நேரம் தங்கி ஸ்ரீ சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை ஓதி வரும் முருகனுடைய அருளாசியார் அந்த அற்புதமான உயர்ந்த பதவியை தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். அந்த பதவியை நீங்கள் அடைந்து நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்மை செய்யும். அப்படி செய்து பலன் இல்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து ஆழமாக விசாரிக்கும் அதற்கு பொருத்தமான பரிகாரங்களை சொல்லி வழி நடத்தும் பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைத்த அந்த உயர்ந்த பதவி அல்லது இருக்கின்ற அந்த உயர்ந்த பதவியை தக்க வைப்பதற்கு பொருத்தமான பரிகாரங்களை எங்களால் சொல்லி வழி நடத்த முடியும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த காலகட்டத்திலே அந்த முருகபெருமானை வேழன் என்று சென்று 6 மணி நேரம் நீங்கள் வணங்கும் பொழுது 2 மணி நேரத்திலே அவருடைய கர்ப்ப கிரகத்திலே இருந்து வருகின்ற ஒரு சக்தி, அடுத்த 2 மணி நேரத்திலே அவர் அந்த சிலையின் கீழே இருக்கின்ற எந்திர சக்தி,
அடுத்த இரண்டு மணி நேரத்திலே அங்கே இருக்கின்ற சித்தர்களுடைய அருளால் ஒட்டுமொத்தமாக வந்து உங்களுடைய கர்ம வினையை வெள்ளம் தண்ணியில் இட்ட வெள்ளம் என கரைக்கும். உங்களுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து அந்த உயர்ந்த பதவியை தக்க வைக்கிறது, நிற்க வைக்கிறது. ஏற்கனவே அந்த பதவியை அடையாத நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த பரிகாரத்தை செய்யும் போது நீங்கள் அடைந்து விடுகிறீர்கள் என்றால் அது இறை கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இறை கருணை வருவதற்கும் உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்பதை உங்கள் சொந்த ஜாதகமே சொல்லிவிடும் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.